அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து வியாபார தந்திரம் பத்தி பேச போறோம். என்னங்க, எனக்கும் வியாபாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு வியாபாரமே தெரியாதுன்றீங்களா? ஒன்றும் கவலை இல்லை, கடையில போய் பொருள் வாங்குற அனுபவம் இருந்ததுன்னா போதும், இதை பத்தி நீங்க சுலபமா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஊர்ல ஒரு பொருள், ஒரு பழம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நிறைய விற்குது அப்படின்னா கடைகள்ல என்ன பண்ணுவோம், அந்த பழத்தை தான் வாங்கி ரொப்பி வைப்போம் இல்லையா? ஆனா எந்த பழம் நிறைய விற்குதோ, எந்த பழம் நல்ல லாபத்தை கொடுக்குதோ, அந்த பழத்தை ஒன்று ரெண்டு மட்டும் வச்சுட்டு மீதி பழங்களை எல்லாம் கடையில ரொப்பி வச்சிங்கன்னா அது என்ன மாதிரி வியாபாரம்னு சொல்லுவீங்க? சரி, அந்த ஒன்று ரெண்டு பழம் வச்சிருந்தாலும் அதை நல்ல பழமா வச்சிருக்கணும் இல்லையா? அது நசுங்கி போய் பழைய பழமா அழுகி போன பழமா வச்சிருந்தா அதை என்ன மாதிரி வியாபாரம்னு சொல்லுவீங்க? எங்க சார் வியாபாரம் பண்ண போறாங்க, கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் சொல்றீங்களா? இல்லங்க, இந்த வியாபாரம் தான் சக்க போடு போடுது அப்படின்னா நம்ப முடியுதா? நம்புங்க, அதுக்கு பேர் தான் மொழி வியாபாரம். என்ன மொழி ஒரு வியாபாரமானு கேக்குறீங்களா? ஏங்க, கல்வியே வியாபாரம் ஆன பிறகு மொழி வியாபாரமா இருக்காதா? இருக்கு, சொல்றேன். இப்போ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மொழிப்பற்று அதிகமாக இருக்கவங்க அப்படின்னா அது தமிழர்கள் தான். ஏன்னா உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி, பல்லாயிரம் வருஷங்களாக வழக்கத்தில் இருக்க ஒரு மொழி. அதனால நமக்கு அது ஒரு பெருமை இருக்கத்தான் செய்யும், அதனால் ஒரு பற்று இருக்கத்தான் செய்யும், அதை வந்து தவிர்க்க முடியாத விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழை சல்லடை போட்டு தேடணும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒன்று வேணா, நீங்கள் சென்னையில் அப்படி தெருக்களில் நடந்து போங்க. சுத்தம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் நடக்கிறீங்களா இல்லை அமெரிக்காவில் நடக்கிறீங்களான்னு சந்தேகம் வரும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பெயர் பலகைகள் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கும். எங்கேயோ சில பேர் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தமிழில் எழுதியிருப்பாங்க. பெரும்பாலும் நாங்கள் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்க, அவங்களுக்காக நான் ஆங்கிலத்தில் எழுதுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை பேர் வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்துட்டு போகிறாங்க. சரி, அவங்களுக்காகவும் நம்ம உதவியாக இருக்கணும் அந்த பெயர் பலகைகள் அப்படின்னு நினச்சா எங்கள் தமிழை பெருசாக எழுதிட்டு ஆங்கிலத்தை சின்னதாக போட்டு போங்க. அவர் விவேக் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டு தமிழுக்கு கெட் அவுட்டா? அவ்வளோ பெரிய ஆங்கிலத்துக்கு கீழே தமிழ் நசுங்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம்னா, நிறுவனங்களோட பெயரே வந்து ஆங்கிலத்தில் தான் வைக்கிறோம். ஏன் தமிழில் வச்சாங்க? இல்லைங்க, நாங்கள் உலகமெல்லாம் வியாபாரம் பண்ண போகிறோம். பண்ணுங்க, சொல்லப்போனால் உலகமெல்லாம் போயிட்டு முத முதல்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது தமிழன், கடல் கடந்து வாணிபம் பண்ணது தமிழன். நம்ம கிட்ட வாணிபம் பண்ணுறதுக்காக பல நாடுகள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க கப்பல் வழியாக. அவங்களாம் என்ன ஆங்கிலம் வச்சு தான் வியாபாரம் பண்ணாங்களா? தமிழில் தானே வியாபாரம் பண்ணோம், இப்போ ஏன் முடியல? அப்போ நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாயிருக்கா இல்லை தேஞ்சு போயிருக்கா? இப்போ உலகமெல்லாம் வாணிகம் பண்ணணும், அதனால நான் தமிழில் பேர் வைக்க முடியாது, ஆங்கிலத்தில் வைக்கிறேன்னு சொல்றீங்களே. சீன கம்பெனிகள், கொரிய கம்பெனிகள்லாம் எந்த மொழியில் பேர் வச்சிருக்காங்க? அன்னைக்கு ஒரு காரை பார்க்குறேன், அது பேர் என்னன்னு படிக்கிறேன், ஹியூன்டை அப்படின்னா தப்புங்க, ஹுண்டாய்னு. என்னடா, எச்சுக்கு அப்புறம் ஒய் இருக்கு, யூ இருக்கு, அது அவங்க மொழியில் அப்படித்தான். ஆனால் நம்ம சொல்லும்போது ஹுண்டாய்னு தான் சொல்லணும். ஏன்னா சொல்லவே கூடாதுன்னா எதுக்கு நான் அந்த எழுத்தெல்லாம் போடுறீங்க? அடுத்தது, இந்த ஒரு மொபைல், அது ஜியோமின்னு சொல்றதா இல்லை ஜியோமின்னு சொல்றதா இல்லை ஜாமின்னு சொல்றதா, ஒன்றுமே புரியல. கேட்டால் சீன மொழியில் எப்படி இருக்கோ அதை அப்படியே அவங்க ஆங்கிலத்தில் எடுத்து எழுதுறாங்க. ஏன் நம்ம மட்டும் அதை செய்ய மாட்டேன்றோம்? கொரியா கம்பெனிகளும் இல்லை சீன கம்பெனிகளும் வந்து ஆங்கிலத்தில் தான் பேர் வச்சுட்டு இருக்காங்களா? அவங்க உலகமெல்லாம் போய் வாணிகம் பண்ணல, அவங்களுடைய மொழியில் இருக்க வார்த்தைகளை நம்ம வாயில் திணிக்கலை, நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழியே டேமில் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது, இந்த பழைய பழம் அடிக்கின பழம் சொன்னேன், தமிழோட சிறப்பு எழுத்து ரகரம். ஏன்னா தமிழ் அப்படின்றதே ழா வச்சு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ரகரம் தப்பு இல்லாமல் வரும்? ஒரு காலத்தில் இந்த ரகரம் மட்டும்தான் பிரச்சனையாக இருந்தது, இப்போ இந்த லகரம் லகரம் இது கூட பிரச்சனையாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு இப்போ வந்து அந்த நகரம் நகரம் அதுவே பிரச்சனையாயிடுச்சு. இது பேசும்போதே இந்த பிரச்சனைனா, எழுதும்போது சுத்தம் எந்த இடத்துல எந்த எழுத்து வரணும் அப்படின்றது கூட இன்றைக்கி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன? ஏன் தமிழ் மொழி மேலே, நம்மளுடைய தாய்மொழி மேலே, உலகத்தோட மூத்த மொழி மேலே நமக்கு இவ்வளோ அலட்சியம்? இதுதான் மொழிப்பற்ற. தமிழியன் மூச்சுன்னு சொன்னால் போதாது, செயலில் காமிக்கணும். யாரும் காமிக்கிறது இல்லையே. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தமிழருக்கே வேலை, மண்ணின் மைந்தர்களுக்கே முன்னுரிமை அப்படின்னு ஒரு கோஷம் பெருசாக எழுந்து வருது. இதே கோஷத்தை வந்து பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் அவங்களும் பேச ஆரம்பித்தாங்கன்னா, அப்புறம் அங்கே வேலை செய்கிற தமிழர்கள்லாம் இங்கே திரும்பி வந்தாங்கன்னா இவங்களுக்கு யாரை வச்சு வேலை கொடுப்பீங்க, எங்கே வேலை கொடுப்பீங்க, எப்படி சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்றத பற்றிலாம் யாரும் யோசிக்கலை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்படி வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க திரைத்துறைன்னு வரும்போது மட்டும் ஏங்க அதை அப்படியே ஒதுக்கிடுறீங்க? கேட்டால் உடனே பதில் வரும், கலைக்கு மொழி கிடையாது. அப்போ என்ன, சினிமாவில் ஊமா படமாக எடுத்துகிட்ருக்கோம் இல்லை வசனமே இல்லாமல் பேசும் படம் எடுத்துட்டுருக்கோமா? கலை அப்படின்றது ஒரு இனத்துடைய அடையாளம்,
எந்த ஒரு இனமும் மொழி சார்ந்து தான் இயங்கும். அப்போ கலையையும் மொழியையும் பிரிக்க முடியாது. பின்ன என்னதுக்கு கலைக்கு மொழி கிடையாதுன்ட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்க? எது அதெல்லாம் சாதகமா இருக்கோ அங்கெல்லாம் நாங்க மொழியை தள்ளி வச்சிருவோம். இப்ப கலைக்கு மொழி இல்லாம ஆயிப்போச்சு, வியாபாரத்துக்கு மொழி இல்லாம ஆயிப்போச்சு, அப்புறம் அரசியலுக்கு மட்டும் மொழியை வச்சிருக்கீங்க? அது எப்படிங்க விட முடியும்? மொழியை வச்சுதானே நாங்க அரசியலே பண்றோம், கரெக்டா? இப்போ சமீபத்தில் திமுகவின் மூத்த தலைவர் டிஆர் பாலு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, டெல்லிக்கு போயிட்டு மந்திரி கிட்ட பார்த்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கொடுத்த மனுவை கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு கட்சியை தவிர எல்லா கட்சிகளுமே, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே என்ன சொல்றாங்க, இருமொழி கொள்கை தான், மும்மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இதுக்கு எதுக்குங்க டெல்லியெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட மனு கொடுத்துட்டு வருது? ஒன்று செய்யுங்க, இந்த மும்மொழி கொள்கை அப்புறம் அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாருமே அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க. என்ன, நம்ம கட்சிக்காரங்க யாரும் நடத்துற பள்ளிகள்ல மும்மொழி கொள்கையை இருக்கக்கூடாது, நம்ம கட்சிக்காரங்க நடத்துற பள்ளிகள்ல இந்தி சொல்லித்தரக்கூடாது. ஏன்னா அதுவும் தெரிகிறது தானே, பசங்களை கேட்கறாங்க எனக்கு இந்தி கத்து கொடுன்னு. அப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப பசங்க இந்தியை விரும்புறாங்கன்னு அர்த்தம். அப்படி கேட்கலன்னு சொன்னா நீங்க திணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எந்த கட்சியாவது அறிக்கை விடுவீங்களா? ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன்னா அது வியாபாரம். அப்போ காசு வாங்கிட்டு பணக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஹிந்தி, காசு இல்லாத ஏழைக்கு அது கிடையாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆங்கிலத்தை வந்து விருப்ப பாடமா வச்சா போதும், அதாவது அதுல என்ன மார்க் வாங்கினாலும் பாஸ் ஓ ஃபெயிலோ கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் சுத்திட்டு இருந்தது. உடனே எல்லாரும் பொங்கி எழுந்துட்டாங்க, தமிழ் மாணவர்கள் அப்புறம் ஆங்கிலமே படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆங்கிலத்தை மறுக்கிறீங்க அப்படின்னு. கிராமங்களில் இருக்க மாணவர்கள், அதுவும் வசதி இல்லாத மாணவர்கள், இந்த இங்கிலீஷ் பரீட்சையை பாஸ் பண்ணி வர்றதுக்குள்ள படுற கஷ்டம் என்னன்றது அங்கே போய் பார்த்தாதாங்க தெரியும். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்த பையன், ஒவ்வொரு சம்மரி படிச்சு 10 மார்க் 20 மார்க் எடுத்து கூட எதையாவது சேர்த்து போட்டு 35 மார்க் வாங்கறதுக்குள்ள பயிர்வை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? இன்னைக்கு அந்த இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிற பசங்க எத்தனை பேர் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷில் வந்து பாஸ் ஃபெயில் அப்படின்றத எடுத்துட்டா அதுக்கப்புறம் அரசு பள்ளிகளோட தேர்ச்சி விகிதம் அதிகமாகிடும், தனியார் பள்ளிகளோட மவுசு குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமோ இருக்கலாம், யார் சொல்ல முடியும்? இன்னைக்கு எந்த ஒரு பிரபலத்தை சந்தித்தாலும் நீங்கள் கேளுங்க, இல்லை ட்விட்டரில் ஃபாலோயராக இருந்தீங்கன்னா கேள்வி கேளுங்க. அவங்க அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை திரையுலகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை தொழில்துறையாக இருக்கட்டும், உங்க பசங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா? தமிழை ஒரு பாடமா எடுத்து படிக்கிறாங்களா? இந்த கேள்விக்கு எத்தனை பேர் வந்து ஆமான்னு தைரியமா சொல்ல முடியும்? இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அவனுக்கு தான் பேச தெரியுமே, அதனால வந்து அவன் எழுத படிக்க தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொரு சாரா, இல்ல இல்ல அவனுக்கு வந்து பேசிக்கலி ஆக்சுவலி அது லெட்டர்ஸ் எழுத தெரியும் அவனுக்கு, அதனாலதான் அவன் வேற லாங்குவேஜ் எடுத்தான் அப்படின்னு கடை சுத்துவாங்க. பேச தெரிஞ்சா போதுமா? எழுத்து மொழிக்கு முக்கியத்துவம் வேண்டாமா? தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் வீடு வீடா தமிழகம் எங்கும் சுத்தி ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து பாதுகாத்து கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம சங்க இலக்கியங்கள் பத்தி, பாரம்பரியம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு சங்க புலவர்கள்லாம் எனக்கு தான் பேச தெரியுமே, பாட தெரியுமே, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு எழுதி வைக்காம போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம பாரம்பரியத்தை பத்தி பேச முடியுமா நம்ம? அப்போ இன்னைக்கு எழுத படிக்க தெரியாமையே ஒரு தலைமுறையை வளர்த்து வச்சோம்னா நாளைக்கு இலக்கியம்னு எங்க போவோம்? எழுதுறது தாங்க இலக்கியம், அதுதாங்க காலம் தாண்டி நிற்கும். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எத்தனை நாளைக்கு நிற்கும்? இதுதான் தமிழ் மொழி மேல பற்றா? ஆங்கிலம் படித்தா போதும் நான் வந்து உலகம் எல்லாம் சமாளிப்பேன் அப்படியா? எத்தனை பேர் டெய்லி அமெரிக்காலேருந்து அண்டார்டிகா வரைக்கும் சுத்தி நிற்கிறோம், என்ன பேச்சுது? இதுதான் ஆங்கில திணிப்பு. இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை நம்ம மூளையில திணிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக? ஆங்கிலம் தெரிந்தவன்லாம் இங்க அறிவாளி, ஆங்கிலம் தெரியலன்னா அவன் படிக்காதவன் அப்படியா? ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி, அமெரிக்காவில் பிச்சைக்காரன் கூட ஆங்கிலத்தில் தான் பேசுவான், அவன் பட்சவன் சொல்ல முடியுமா? இப்போ எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியும், அப்போ நான் அறிவாளின்னு கிடையாது, ஆங்கிலம் தெரிஞ்சாதான் அறிவாளியா? இப்படித்தான் இங்கே வந்து நம்மளை மழுக்கடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு மொழி எப்பங்க வளரும்? அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை தவிர மற்றவங்களும் அந்த மொழியை விரும்பி படிக்கும்போது தான் அந்த மொழி வளரும். அப்போது மற்றவங்களும் தமிழை விரும்பி படிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம மாநிலத்தில் தொழில் வளத்தில் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறணும். அப்போதான் வந்து வேலை வாய்ப்பு வியாபாரன்றதுக்காக மற்றவங்க தான் நம்ம மொழியை படிப்பான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு யோசிக்கிறோமே தவிர அடுத்தவனை எப்படி தமிழ் படிக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம எங்கேயாவது யோசிச்சு பார்த்தோமா?
இப்போ இந்த மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கையில வந்திருக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த மூணு மொழி அப்படின்றது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். இப்போ இந்த இந்திக்காரங்கன்னு சொல்றமே அவங்களும் வந்து வேற ஒரு மொழி படிச்சாகணும், ஆங்கிலம் தவிர மூணு மொழியை தான் அவங்களும் படிச்சாகணும். அவங்கெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே. ஆங்கிலம் எப்படி இன்னைக்கு உலக நாடுகள்லாம் பரவிச்சு, ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டு அந்த பிரிட்டனை சேர்ந்தவர்கள் உலகமெல்லாம் போயிட்டு நாட்டை பிடிச்சி அடிமைகளாக்கினாங்க. ஆக்கினவங்க அப்போ அடிமைகளா நீங்க எங்க மொழியை கத்துக்கங்க அப்படின்னு நம்ம கிட்ட அந்த ஆங்கிலத்தை திணிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழையும் வளர விடாம தமிழர்களையும் வளர விடாம ஆங்கிலத்துக்கு பல்லக்கு தூக்குற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. தமிழர்கள் வளர்ந்தா மட்டும்தான் தமிழ் மொழி வளருமே தவிர மொழி மட்டும் தனியா வளராது. இதை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தமிழ் பற்று. உங்க எல்லாருக்கும் அந்த தமிழ் பற்று இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.